அம்மாவோட சிஸ்டர் டாட்டர். ஸோ நாங்கள் எனக்கு கௌஷிகாவை சின்ன வயசுலேருந்தே தெரியும். ஸோ நான் கௌஷிகா எல்லாம் எங்கள் அக்கா. ஸோ நாங்கள்லாம் ஒரு கேங். அத்தை பொண்ணுன்னு சொன்னதை விட நாங்கள் மூணு பேருமே வளர்ந்தது வந்துட்டு ஒட்டுக்காக தான் வளர்ந்தோம். என்னோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட், பெஸ்ட் ஃப்ரெண்ட், என்னோட சோல் ஷேரர், க்ரைம் பார்ட்னர் எல்லாமே கௌஷிகா தான். ஸோ நாங்கள் எல்லாம் ஜாலியாக விளையாடுறது இல்லை எங்கேயாவது வெளியே போகிறது அப்படி தான் கௌஷிகாவை பழக்கம். என்னோட சீக்ரெட்ஸ்லேருந்து எல்லாமே அவளுக்கு தான் தெரியும். அந்த மாதிரி தான் நாங்கள் ரெண்டு பேரும். இந்த டே கொஞ்சம் பயமாகவும் இருக்குது, கொஞ்சம் த்ரில்டாகவும் இருக்குது. ஆக்சுவலி இப்படி அக்செப்ட் பண்ணுவாங்களான்ற ஒரு த்ரில்னஸும் இருக்குது. ஸோ மிக்ஸ்டு ஃபீலிங்ஸாக இருக்குது. நம்ம கூட தானே எல்லாருமே இருந்தாங்க. அப்படி இருக்கும் போது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. எனக்கே சிரிப்பா இருந்துச்சு. லைக் எனக்கு வந்து எப்போதும் கசின் வீட்டுக்கு வர ஒரு இப்போ நான் இவ்வளோ நாள் அந்த 3 hours 4 hours ட்ராவல்ஸில் கூட சரி கசின் வீட்டுக்கு தான் போகிறோம் ஜாலியாக இருக்கும் அந்த ஒரு தாட்லே தான் வந்தேன். இப்போ ரெண்டு பேரும் ரொம்ப க்ளோஸாக நின்று அவங்க பார்ட்டிலாம் வந்து ப்ரொப்போஸ் பண்ணுங்கன்னா சொல்லும் போது அது ஒரு மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீலாக இருக்கு. என்னடா இது டக்குன்னு எல்லாம் அப்படி நடக்குது, ஓகே இது வந்து இதுமே லைஃப் இதுதான் ஜேர்னி அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. ஒரு லிட்டில் எமோஷ்னல் ஃபீலெலாம் கூட இருக்குது. ஆக்சுவலாக என் தம்பி. அதே மாதிரி எனக்கு அவன் தான் எல்லாம். எனக்கு ரொம்ப பெட்டு தம்பினா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அம்மா அப்பா விட தம்பினா எனக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் எப்பயுமே இருக்கும். எப்பயுமே ஃபர்ஸ்ட் பையன் சொல்லி என்கிட்ட சொல்லுவா என்னோட முத குழந்த. ஆக்சுவலாக என்னோட ஃபர்ஸ்ட் சன் அந்த மாதிரி நினச்சிக்கோங்களேன். இந்த பாப்பா விடவே எனக்கு அவன் தான் ஃபர்ஸ்ட் சன்னு நான் தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். எனக்கு அவன் தான் ஃபர்ஸ்ட், எப்பயுமே எல்லாமே முக்கியம். லைக் எவ்ரி திங் ஹீஸ் அ ஒன் அப்படிங்கிற மாதிரி எனக்கு இருக்கும். அக்செப்ட் பண்ண இன்னும் இன்னுமே என்னால் அக்செப்ட் பண்ண முடியல. இது எனக்கு தான் நடக்குதா அப்படின்னா ஸோ அந்த ஒரு டவுட் இருந்துகிட்டே இருக்குது. லைக் ஐம் நாட் ஃபீலிங் லைக் இட் இஸ் லவ் மேரேஜ், இது ஏதோ அரேஞ்ச்டு டைப்பாக போகிற மாதிரி இருக்குது. ஸோ திஸ் இஸ் வாட்
நானே நடுவில் ஆசைப்பட்ட ஆக்சுவலாக அவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு, பட் வெளியே சொல்லிக்கல. தென் திஸ் இஸ் குட் அண்ட் ஐ ஃபீல் டூ ஹாப்பி, ரொம்ப ஹாப்பி அவங்க ரெண்டு பேரும் இருந்தது. ஃபேமிலியாக பார்க்கும்போது இன்னும் ஒரு ஒரு பெரிய மாரல் சப்போர்ட் எனக்கு கிடைச்ச மாதிரி இருந்துச்சு. அவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணுறாங்க அப்படின்னு தெரிஞ்சப்ப நல்லா இருந்துச்சு. ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் ஃபீல், எமோஷ்னலி மிக்ஸ்டு எனக்கு அவங்க இருக்கிறது.